ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்பா பிரம்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி தேர்ஸ்டே சஷ்டி. ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்றைக்கும் வந்து ஃபாஸ்டிங் தான். மார்னிங் எழுந்திரிச்சதும் வெண்பா குட்டியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. 9:00 வந்து அவள் ஸ்கூல் டைமிங், அவள் போயிட்டா. வெண்பா குட்டி கிளம்புனதுக்கப்புறமா தான் நான் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, அந்த தேங்காய் பால் எடுத்து ஹேர் பேக் போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் மீதி இருந்தது, அதை வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீனிங் ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீன் பண்ணும்போது நான் கிளிப்ஸ் எதுவுமே எடுக்கலை, எப்பவுமே ரெகுலராக பண்ணுற மாதிரி க்ளீனிங் தான். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன், அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து மாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அழுக்கு எதுவுமே அவ்வளோவா ஆகலை. ஹால் மட்டும் கொஞ்சம் நிறையா டைம் எடுத்துச்சு க்ளீன் பண்ணுறது. வெண்பா குட்டி டாய்ஸ் எல்லாமே போட்டிருந்தா, அதை எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து வெண்பா குட்டியோட ட்ரெஸ் எல்லாமும் கொஞ்சம் இருந்துச்சு. வெண்பாவோட ட்ரெஸ் எப்போவுமே நான் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். ஸோ வந்து வெண்பாவோட ட்ரெஸ்ஸும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த ஒர்க் எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கே 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து அடுப்பும் சாமியோட ப்ளேஸும் க்ளீன் பண்ணேன். அடுப்பு க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். அதனால் இப்போ ஒரு டைம் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி க்ளீனாக தான் இருந்தது, இருந்தாலும் ஒரு டைம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த கடாய் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். 24 சென்டிமீட்டர் ஹோம் ஜோன் அப்படிங்கிற பிராண்டோட கடாய், 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து 2700 போட்டிருந்தாங்க, பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 799 தான். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கடையோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கடாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான், பருப்பு சாம்பார், சுரக்கா பொரியல், ரைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. வெண்பா குட்டி வந்தாச்சு, இப்போ அவளுக்கு தான் வந்து சாப்பாடு ஊட்ட போகிறேன். எப்பவுமே சாப்பாடு அப்படின்னாலே அவள் போய் உட்காந்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுப்பா, சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்வாள். லஞ்ச் டைம் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஊட்டுறதுக்கு. தோசை, பூரி, பணியாரம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்டுப்பா. ரைஸ்னால் மட்டும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மத்தியானம் ஊட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊட்டணும். சாப்பாடு பிளேட்டை பார்த்ததும் பாருங்கள், போய் எப்படி உட்காந்துருக்கா, நான் சாப்பிட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஒரு வழியாக பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சாச்சு. ஒரு ஒரு வாய்க்குமே போராடி தான் சாப்பாடு ஊட்டணும் அவளுக்கு. லஞ்ச் மட்டும் ரொம்ப டைம் எடுக்கும் லஞ்ச் அவள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே. சாப்பிட்டு முடித்தோடனே தூங்குவாள். இன்றைக்கி வந்துட்டு தூங்க வைக்கலை, சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மட்டும் தூங்க வைக்கலை. ரெகுலராக ஆஃப்டர்நூன் தூங்கிட்டா அப்படின்னா நைட்டு வந்து ரொம்ப லேட் பண்ணுவாள் தூங்குறதுக்கு, 12:00 கூட சில நாள் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்டர்நூன் கம்மியாக தூங்குனா அப்படின்னா வந்து நைட்டுக்கு ரொம்ப நேரம் போராடி பிளேட்டில் போட்ட சாப்பாடு எல்லாமே ஓரளவுக்கு ஊட்டி முடிச்சாச்சு. ஒரு 10% மட்டும் மீதி வச்சுட்டா, எப்போவுமே அது ஒரு ஹேபிட் இருக்குது. கடைசி வாய் வரைக்கும் வந்து அவள் சாப்பிட்றதே இல்லை. சாப்பிடும் போது ரியாக்ஷன் பாருங்கள், எதுவும் மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போல் அவளுக்கு. அவளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து இந்த பார்சல் வந்திருந்தது. 2 டேஸ் முன்னாடி நான் வந்து பேட்டா ஷோரூம் போயிருந்தேன், அங்கே வந்து ஸ்லிப்பர் பார்த்துருந்தேன். ஒரு ஸ்லிப்பர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் என்னோடய சைஸ் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேயே நான் ஆர்டர் பண்ணி தரோம், 2 டேஸில் வீட்டுக்கு டெலிவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செப்பலோட ப்ரைஸ் வந்துட்டு ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1499. ஸோ அமேசானில் அதே ஸ்லீப்பர் செக் பண்ணும் பேட்டா ஷோரூமில் இருக்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 வந்து ரேஞ்சுக்கு ப்ரைஸ் வந்து அமேசானில் கம்மியாகவே கிடைக்குது ஷோரூமை விட. ஸோ நீங்கள் வந்து பேட்டா ஷோரூமில் ஸ்லிப்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாடலை அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஷோரூமில் என்ன குவாலிட்டியில் ஸ்லிப்பர் பார்த்தனோ அதே மாதிரி தான் அமேசான்லேருந்தும் வந்துருந்துச்சு. இந்த ஸ்லிப்பர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். 5 சைஸ் தான் வந்து ஷாப்பில் இருந்தது, எனக்கு 6 வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம். செப்பல் வந்து நீட்டாகவே வந்திருந்தது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1499 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது. நான் ஷாப்பில் எப்படி போட்டு பார்த்தனோ அதே மாதிரி தான் இருந்தது. முன்னாடி எல்லாமே ஸ்லிப்பர் அப்படின்னா எல்லோரும் பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஷாப்பில் இந்த க்ரீன் கலர் அண்டு ரோஸ் கோல்டு கலர் ரெண்டுமே இருந்துச்சு. எனக்கு பார்த்ததுமே ஃபஸ்ட்டு ரோஸ் கோல்டு தான் பிடிச்சிருந்தது, ஆனால் ரெண்டுமே நான் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது க்ரீன் தான் வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். செப்பல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸ்வீட்டுக்கு வந்து நான் எதுவுமே பெருசாக பண்ணல, அவல் மட்டும்தான் சக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் வெண்பா குட்டியோட பர்த்டே டைம்ல வாங்கியிருந்த இயரிங்கும் வந்து நான் இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்காக எடுத்து வச்சேன். இயரிங் வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அன்னைக்கே போட்டிருந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் வாங்கினோம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேல போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிடவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால அன்னைக்கு போடலை. ஸோ இன்னைக்கு சஷ்டி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெண்பா குட்டி நான் ரெண்டு பேருமே வந்து இயரிங் போட்டுக்கிட்டோம். இது வந்து ஒரு குட்டி ஷாப்ல வாங்கினதுதான், பிளாக் கலர்ல ரொம்பவே சின்னதா இருந்தது. பட் வெண்பா குட்டி காதுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. மலபார்ல வாங்கின இயரிங் பாத்திருப்பீங்க, அதை வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நான் இது வரைக்கும் கீழே இந்த மாதிரி குட்டியா தொங்குற மாதிரி கூட போட்டதே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் போடுறது, பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. பட் எனக்கும் வந்து இந்த இயரிங் பிடிச்சதா இருந்துச்சு, எனக்கும் கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்தது. இந்த சஷ்டி பூஜை ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தாலும் எங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பராக சாமி கும்பிட்டோம், சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.